அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரையமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து சர்தார் பொன்னியின் செல்வனுக்கு பிறகு கார்த்தியோடைய ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு பொதுவாக மித்திரோன படங்கள்லாம் மக்களை ரொம்ப பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டோட வரும் இந்த படமும் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த படத்துடைய கதை எப்படின்னா கார்த்தி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய அப்பா சர்தார் அவர் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கோம் அவர் ஏன் தேசத்துறையை ஆகினார் அதுக்கு பின்னாடி ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன கார்த்தி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு கார்த்திக்கு சில நடைமுறை சிக்கல்கள்லாம் வருது அந்த சிக்கல்கள் இருந்து அப்படி எப்படி வெளியில் வராரு அப்படி எல்லாம் தான் இந்த படத்தின் கதை திரைக்கதை எல்லாமே நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் நாற்பதாயிரம் பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணும் கார்த்தி ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கே உண்டான ஒரு கம்பீரத்தோடு இருந்தாலும் நிறைய இடத்துல சிறுத்தை படத்தில் கொஞ்சம் காமெடி பண்ணுவார்ல போலீஸாக இருந்துக்கிட்டு அதை மாதிரியான காமெடி இதில் வந்து பண்ணுறாரு அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு இடத்துல கூட அவருக்கு ஒரு இதாகவே இல்லைங்கிறதுனால பையன் கேரக்டர் வந்து ரொம்பவே காமெடியாக போற்றே பண்ணுறாரு ஏன் அவர் அவரில் ஒரு காமெடியாக நடந்துக்கிறாரு அவருடைய அவருக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வழி இருக்குது அவ்வளோ ஒரு குடும்பமே மொத்த குடும்பத்தையும் இழந்திருக்காரு பிறகு ஏன் அவர் அவ்வளோ காமெடியாக நடந்துக்கிறாரு அவருக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் எதுவுமே இல்லாமல் ஏன் இருக்கார் அப்பாவை பார்த்துன ஒரு விஷயங்கள்ல அப்பா இப்படி ஆயிட்டார் அப்படின்னா அது என்ன அதுக்கு என்ன அப்படிங்கிற எந்த தேடலுமே இல்லாமல் ஏன் இருக்கார் ஒரு பாயிண்ட்ல தான் அதுக்கான இது வாராரு அப்படிங்கிறது எதுவுமே சொல்லப்படலை அப்படிங்கறதுனால அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காத்தியுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வீக்கா நமக்கு தெரியுது அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப பவர் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அது கரெக்டான ஆக்டிங் கொடுத்துருக்காரு இந்த கேரக்டர் நம்ம சொன்ன மாதிரியே அவர் ரொம்பவே நல்லா கார்த்தி இயல்பா நடிச்சிருந்தா கூட அந்த கேரக்டரோட நம்மளோட ஒன்ற முடியவில்லை அப்படி என்பது சர்தாருடைய முதல் பண்ண போறோம் நடிகை ராசி கண்ணா பார்க்கும் அழகாக இருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய கேரக்டரில் ஒரு பெரிய அழுத்தம் ஒன்றும் இல்லை முக்கியமாக ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா லைலாவுடைய கேரக்டர் இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அந்த கேரக்டருடைய ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஒரு பையன் கேரக்டர் அந்த பையனும் நல்லா நடிச்சிருக்கான் அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேறு வில்லன்ஸ் எல்லோரும் யூஷுவல் அவங்களுடைய நடிப்பில் பெரிய குறைகள் எதுவும் இல்லை ரொம்ப நிறைகள் எதுவுமே இல்லை பிடிக்குமா பிடிக்காதா படத்துடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஊருக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சில இடத்துல அப்படி ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக உழைச்சிருந்தாங்க சிஜி வேலையுமே ஓரளவு ஓகேவாக பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸில் மட்டும் சிஜி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சுது மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார்ஜ் வில்லியம்ஸோட சினிமாட்டோகிராஃபி சொல்லே வேண்டாம் ஃப்ரேமிங் எல்லாமே அட்டகாசம் அது மாதிரி ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லி ஆகணும் காசு அள்ளி தெளிச்சிருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவு எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப சூப்பராகவே தெரியுது படத்துடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்டில் என்னென்னா படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு ஒரு படம் வந்து சும்மா வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற மித்திரன் முன்னுமே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பார்ல அந்த இது வந்து இதில் இருக்குது அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி வந்து முழுக்க முழுக்க தனியார் மையத்துக்கு போய் முழுக்க முழுக்க வணிகம் ஆயிட்டினா அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கா அந்த தண்ணி ஆரோக்கியமானதாக இருக்கா அந்த ஆரோக்கியம் மேலே அந்த வணிகர்கள் வந்து அக்கறை கொள்கிறாங்களா அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிருக்கு இந்த படம் அந்த வகையிலலாம் இது ஒரு பாசிட்டிவான ஏரியா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் படத்துடைய விறுவிறுப்புலேயும் பெரிய குறைவு மேலே சீன் பேசி டக்கு டக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கு அதுலயும் கொதை இன்னுமே அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து கதைக்கு தேவையான சத்தத்தை மட்டுமே தன்னுடைய இசையலை கொடுப்பாரு இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு மெடல் கிடையாது அங்கீகாரம் கிடையாது சரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸாக ஆகிருக்கு சர்தார் படம் குடும்பத்தோடு போய் பார்க்குற இந்த படம் நம்மளை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணுது எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணுது எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து உங்களை வந்து பெருசாக ஏமாற்றாது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் அதே நேரத்தில் எமோஷனல் கனெக்டிங் சமூக கரையை சொல்கிறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்குது சினிமாடகிரபி பயங்கரமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்க படம் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது ஆனால் அந்த படம் வந்து நம்மளுடைய கண்களை தாண்டி இதயத்துக்குள்ள போய் ஏதோ ஒன்று டச் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இந்த கார்த்தியோட கேரக்டர் மேலேயும் ஒரு பெரிய இது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மேலோட்டமான திருப்தியை மட்டுமே தான் அந்த படம் கொடுக்குது இருந்தாலும் ஒரு முறை தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒருத்தான ஒரு படம் தான் போய் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த சர்தார் படத்துக்கு நம்ம அந்திமலை கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா ஐந்துக்கு மூன்று